டூ ஸ்டெல்லா ராணி சமையல். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட் கிரேஸில் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கேக் ரெசிபி தாங்க. சன்ஃபீஸ்ட் மாரிலைட் பிஸ்கெட் வச்சுன்னு தான் செஞ்சுருக்கேன். ஆனால் அதையும் கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்யலான்னு செஞ்சுருக்கேன். இப்போ ஒரு 10 ரூபா பேக்கெட் எடுத்திருக்கேன். இதில் 21 பிஸ்கெட் இருக்கும். பாருங்கள், 10 ரூபா பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். இதில் 21 பிஸ்கெட் இருக்கும். அதை மிக்ஸி ஜாரில் நம்ம உடச்சி ஆட் பண்ணிப்போம். இது கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, கோதுமை மாவை ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். ஸோ அதனால தான் நான் ஹெல்த்தின்னு சொன்னேன். இப்போ அந்த பிஸ்கெட் எல்லாமே உடச்சி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிப்போம். சுகர் பார்த்திங்கன்னா ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இந்த அளவு. சுகர் ஆட் பண்ணிட்ட பிறகு நான் வந்து கொக்கோ பவுடர் என்கிட்ட இல்லை, அதனால் காஃபி தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள். உங்ககிட்ட கொக்கோ பவுடர் இருந்துச்சுன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கும், பேக்கிங் சோடா வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கும் ஆட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக கேக் செய்யும்போது பேக்கிங் பவுடர் வந்து தேவைப்படும். ஸோ அது கண்டிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணி இதை நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடுறேன். அது ரெடி ஆகிறதுக்குள்ளே ஒரு கேக் டின்ல நல்லா இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. டிஃபன் பாக்ஸோ இல்லை அலுமினியம் பாத்திரமோ இல்லைன்னா சில்வர் பாத்திரமோ இதில் வேணால் நீங்கள் இது பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த கேக் ட்ரே தான் வேணும்னு இல்லை. இப்போ நான் கோதுமாவே இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். கோதுமாவோ மைதாமாவோ எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச அந்த பிஸ்கெட்டெல்லாம் வந்து நல்லா ஜலிச்சுப்போம். ஏன்னா அங்கங்கே எதனா கட்டி இருந்துச்சுன்னா நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக மாவு கிடைக்கும், அதனால் நல்லா ஜலிச்சுக்கோங்க. கோதுமை மாவு வந்து இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, 120 கிராம். நான் வந்து ஏற்கனவே ஜலித்த கோதுமை மாவு இருக்கிறனால நான் லாஸ்டில் ஆட் பண்ணுவேன். நீங்கள் இப்போவே இந்த ஜலிக்கும் போதே 120 கிராம் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஜலித்து எடுத்துப்போம். இப்போ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக கிடச்சிடும் மாவு. இப்போது நான் அந்த ட்ரேயில் வந்து மாவு ஸ்ப்ரே போட்டேன் பார்த்தீங்களா, அது நல்லா எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நான் சொன்ன மாதிரி கோதுமை மாவு மைதா மாவு எது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் பட்டர் ஷீட் எதுவுமே ஆட் பண்ணல. இப்போது நம்ம அந்த ஜலித்த மாவு ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். நான் ஏற்கனவே ஜலித்த கோதுமை மாவு இருக்கிறனால இப்போ இந்த டைமில் 120 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், 120 கிராம் கரெக்டாக இருக்கும். இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. கண்டிப்பாக ஜலித்து ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த எதுலேயுமே கட்டியெல்லாம் இல்லாமல் இருக்கும். பால் பார்த்திங்கன்னா ஒரு காய்ச்சின்னு ஆற வச்ச பால், நீங்கள் ரா மில்காக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 240 ml பால் எடுத்துகிட்டு ஒரேடியே மொத்தத்தையும் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. நான் மொத்த பாலும் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிவிட்டேன், எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இதை மாதிரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன அளவில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பால் அளவும் உங்களுக்கு கரெக்டாக யூஸ் ஆகும். நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு சரியாக வந்தது இல்லை. பிஸ்கெட் கேக்கு நார்மல் கேக் கூட இந்த டைம் எனக்கு நான் பக்காவாக செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி கரெக்டாக அதுக்காக இது பண்ணேன். எனக்கு கரெக்டாக வந்தனால தான் நான் வீடியோவாக போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து பாதாம் வந்து கொஞ்சம் அப்போ லைட்டாக அரைச்சிட்ட மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்றும் அதிகமாக அரைச்ச மாதிரி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலைன்னா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே போட்டுட்டு அந்த ட்ரேயில் ஆட் பண்ணிவிட்டு கூட மேலே போடலாம், உங்களோட விருப்பம். இப்போ அந்த ட்ரேயில் ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அந்த பாதாம்லாம் இருந்துச்சுன்னா மேலே போடலாம். நான் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நான் அந்த ட்ரேயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் க்ரீம் அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கேக்கு கேக் ரெடி ஆகிட்ட பிறகு க்ரீம்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நான் அதையும் கண்டிப்பாக இன்னும் அந்த க்ரீம்லாம் ரெடி பண்ணி இன்னொரு நல்ல ஒரு வெனிலா கேக் நான் கண்டிப்பாக போடுறேன் வீடியோவாக. ஏற்கனவே ப்ளம் கேக்லாம் போட்டிருக்கேன் என்னோடய சேனலில். இப்போ தான் நான் கேக் ரெசிபிலாம் ட்ரை பண்ணி போடலாம் 1 பை 1ஆ அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது எப்போயுமே அந்த டேப் பண்ணுற மாதிரி எங்கேயுமே அந்த கேப்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு டேப் பண்ணிவிட்டு நம்ம வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். பாத்திரத்தை வைக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தை ரெடி பண்ணிக்கோங்க. எது வச்சு பார்த்து ட்ரை பண்ணுங்க முன்னாடியே.
இப்போது நான் கீழே அந்த ஸ்டாண்டு மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு மூடியே வச்சுருக்கேன். இது வந்து நல்லா ஃப்ளேம் அதிகப்படுத்திட்டு ஒரு 5 minutes இருக்கட்டும் ஃப்ளேம் மட்டும். நான் டைமிங் வந்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபோன்லேயே வந்து டைமர் வச்சுட்டு இந்த கேக்கு இந்த மாதிரிலாம் செய்யும் போது டைமர் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வால் கிளாக் பார்க்குறதோட உங்களுக்கு பக்காவாக அந்த டைமிங் வந்து உங்களுக்கு சூப்பராக அந்த பெல் அடிக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம கரெக்டாக ஆஃப் பண்ணிடலாம். நான் 5 minutes ஆன பிறகு தான் ஃப்ளேமை லோ பண்ணிட்டேன் கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம் இந்த கேக் ட்ரே வந்து எடுத்து உள்ளே வச்சுட்டேன். கரெக்டாக எனக்கு 40 minutes ஆச்சு. இதுக்கும் நான் டைமர் வச்சு எடுத்தேன், எனக்கு பக்காவாக வந்திருந்தது. இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமர் வச்சு நீங்கள் வீட்டில் சமைக்கும் போது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஸும் மிச்சமாகவும் நம்மளுக்கு செய்ய வேண்டிய சமையலும் நல்ல கரெக்டாக விந்து நல்லா டேஸ்ட்டாகவும் எல்லாமே எல்லா விஷயத்துக்குமே சொல்கிறேன் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஒட்டாமல் கரெக்டாக வந்திருக்கு. இதை நான் எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுடுறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இந்த பக்கம் எல்லா சைடும் லைட்டாக இது பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட்டில் இது பண்ணி எடுத்துருவோம். திருப்பி போட்டு எடுக்கிறேன். நான் எதுவுமே இது இதில் வந்து ஹைட் பண்ணி கட் பண்ணி எதுவுமே பண்ணல. வந்ததை அப்படியே காமிக்கிறேன். எனக்கு பக்காவாக வந்திருந்தது. ஏற்கனவே வெண்ணிலா வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், ஆனால் என்னென்ன அளவுன்னு நான் சொல்லலை. நெக்ஸ்ட் டைம் வெண்ணிலா கேக்கு வித் க்ரீமோடு நான் செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு, உண்மையாலே சூப்பராக இருக்கும். வீட்டில் ஒரு கேக் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படும் போது மாதிரி ஒரு பிஸ்கட் வச்சு பால் இந்த மாதிரி காஃபி தூள் இருந்தாலே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். வேறு எதுவும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா செலவு இல்லை. இதிலே நம்ம சாக்லேட் இதிலே வந்து க்ரீமெல்லாம் ரெடி பண்ணி மேலே ஆட் பண்ணோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் எதுவுமே இது பண்ணல, சிம்பிளாக ஒரு கேக் செய்யலான்ட்டு செஞ்சுருக்கேன். பாருங்கள் நான் எடுத்து கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இங்கே இந்த மாதிரி அந்த பாதாம் நான் கட் பண்ணி போட்டேன்ல பார்த்தீங்களா, மிக்ஸ் அது வந்து அங்கங்கே நடு நடுவில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.